திருப்போரூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுக பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் செய்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் திராவிட மாடல் ஆட்சியின் 2 ஆண்டுகள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய சேர்மனுமாக SR இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர் அன்பு செழியன், கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் உள்ளிட்டோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் செந்தமிழ் அரசு கலந்து கொண்டு திமுகவின் 2 ஆண்டு ஆட்சியில் சாதனைகளை பட்டியலிட்டு பொதுமக்களுக்கு விளக்கி கோரினார். குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலி சிற்றுண்டி திட்டம், அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை மற்றும் சாலை விபத்தில் விபத்து ஏற்பட்டால் அருகாமையில் உள்ள மருத்துவமனைகளில் கொண்டு போய் சேர்த்து, அது அரசு உயர்தர மருத்துவமனையானாலும் தனியார் மருத்துவமனை ஆனாலும் 48 மணி நேரத்திற்குள் ஆகும் செலவினை தமிழக அரசு ஏற்கும் உள்ளிட்டு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை வரிசைப்படுத்தி பேசினார். கூட்டத்தில் திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன், ஜோதி நகரக்கலை செயலாளர் KAT அன்பு மற்றும் நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் GC அன்பு செழியன், தலைமை கழக பேச்சாளர் செந்தமிழ் அரசு, திருப்போரூர் பேரூராட்சி மன்ற தலைவர், பேரூர் கழக செயலாளர் மு தேவராஜ், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வி விஜயகுமார், திருப்போரூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஜெயபால், ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் ராமகிருஷ்ணன், ஒன்றிய பொருளாளர் கருணாகரன், 3NG கிஜராஜன், சந்திரன், கௌரி சங்கர், ஜெகதீப், வே சத்யா மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், மாவட்ட ஒன்றிய கலைக்கழக அணிகளின் நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த ஆட்சி தலைமைக்கு செய்திருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சி, மலை கிராமங்கள் எல்லாம் சேர்த்து 18 லட்சம் குழந்தைகள் அந்த பயன் பெறுகிறார்கள். காலையில பள்ளிக்கூடத்துல சாப்பாடு இருந்தோடனே அம்மா காலையில வேலைக்கு போவாங்க.